இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 23 ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 8 நாள். வழக்கமாக இந்த நாளிலே அன்னை மரியானுடைய பிறப்பு விழாவை, வேளாங்கண்ணி தாயினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் இயேசுடைய உயிர்ப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் அவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். இருப்பினும் அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவித்திறனற்ற திக்கி பேசக்கூடிய ஒரு மனிதரை, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்று சொல்லி குணப்படுத்துகிறார். வேளாங்கண்ணியில் குழந்தை இயேசுவோடு காட்சி கொடுத்த ஆரோக்கிய அன்னை, இதே போல நடக்க முடியாத நிலையில் இருந்த ஒரு சிறுவனை எழுந்து நடக்க வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு குணமளிக்கும் வல்லவராயிருக்கிறார். அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயாக நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த நோயாளரை ஏன் கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து வருகிறார்? ஏனென்றால் அவரால் சரியாக பேச முடியவில்லை, திக்கி திக்கி பேசுகிறார், அவருக்கு காது கேட்கவில்லை. மற்றவர்களெல்லாம் அவருடைய செயல்களினால் இந்த மனிதரை கூட்டத்திலே அவமானப்படுத்தி இருப்பார்கள், ஏளனம் செய்திருப்பார்கள், கேலியும் கிண்டலும் செய்து அவருடைய செயல்களினால் இந்த மனிதனை காயப்படுத்தி இருப்பார்கள். எனவேதான் அந்த கூட்டத்திடமிருந்து, அந்த எதிர்மறையான சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடமிருந்து ஆண்டவர் இயேசு இந்த நோயாளரை தனியே அழைத்து செல்கிறார். இன்றும் நம் மத்தியிலே ஏதோ விபத்தினால் அல்லது பிறப்பிலே உடல் ஊனமுற்ற நிலையிலே மாற்றுத் திறனாளியாய் மனிதர்கள் இருக்கலாம், நோயாளர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களை நாம் ஒருபொழுதும் ஏளனமாய் கேலி செய்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. இன்னுமாய் அவர்களை நாம் ஒரு சுமையாய் பார்க்கக்கூடாது. ஆனால் பல நேரங்களிலே நாம் அவர்களை சுமையாய் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே பலர் இன்று இந்த நோயாளர்களை, உடல் ஊனமுற்றவர்களை அன்போடு கவனித்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம்.
இப்படியாய் நோயாளர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் இறுதி நாளிலே சொல்லுவார், நான் நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள் என்று. சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம், அவர் நிச்சயமாக நமக்கான கைமாறை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு எப்பத்தா என்ற ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது திறக்கப்படு என்று சொல்லி அவரை குணப்படுத்துகிறார். இது ஒரு அரேமைய சொல். யூதர்கள் முதலிலே எபிரேய மொழியில் தான் பேசி வருகிறார்கள். இந்த எபிரேய மொழியில் பேசக்கூடிய இவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 598 ஆண்டுகளில் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையிலே இந்த எபிரேய மொழி வீழ்ச்சி அடைகிறது. அரேமைய மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். பின்பு ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை கடந்து புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்படுகிறது. அப்படி கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்த எபிரேய அரேமைய சொற்கள் இங்கும் அங்குமாய் பயன்படுத்தப்படுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறுமியை, அவர் இறந்துவிட்டால் என்று எல்லோரும் சொல்லுகிற பொழுது, தலித்தாகும் என்று, சிறுமி எழுந்திடு என்று சொல்லி அவரை குணப்படுத்தியதை பார்க்கிறோம். இன்னும் சிலுவை மரணத்தின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அந்த எபிரேய அல்லது அரேமைய மொழியை கொண்டிருக்கக்கூடிய இடங்களின் பெயரையும் பார்க்கிறோம். கபதா, கொல்கதா, கெத்சமணி, இவளெல்லாம் அரேமைய மொழியில் இருக்கக்கூடிய இடங்களின் பெயர்கள். இப்படியாக விவிலியம் அந்த மொழி பெயர்ப்பிலே எபிரேய அரேமைய மொழிகளையெல்லாம் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஆர்வத்தோடு தேட வேண்டும். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார், எப்படி இந்த வார்த்தை இங்கே வந்தது, இந்த ஆர்வம் எல்லாம் இருக்கிற பொழுதுதான் தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். இந்த பல புத்தகங்களை வாசித்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமைகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய கரத்திலே நம்முடைய தாய்மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விவிலியத்தை எடுத்து நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா, அதை ஆர்வமாய் தேடுகிறோமா, கற்றுக்கொள்கிறோமா, சிந்தித்து பார்ப்போம். அதே போல நம்முடைய காதுகளும் இன்று அடைபட்டு கிடக்கிறது. இதோ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், நம்மிடத்திலே உதவி கேட்கிறார்கள். நம்முடைய காதுகள் திறந்திருக்கின்றதா? நாம் அவருடைய அழுகைக்கு செவி கொடுக்கிறோமா? பல நேரங்களிலே நாம் மற்றவர்களோடு பேசுவது கிடையாது, மற்றவர்களுக்கு செவி கொடுப்பது கிடையாது. இதோ இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்கு செவி கொடுப்போம். குறிப்பாக துன்ப துயர வேளைகளிலே நாம் அமர்ந்து ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுப்போம். உரையாடல் செய்வதன் வழியாய் உறவை வளர்த்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எப்பத்தா என்று சொல்லி செவித்திறனற்ற திக்கி பேசக்கூடிய மனிதரை குணப்படுத்திய ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆரோக்கிய அன்னையுடைய பரிந்துரையினால் எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல செவித்திறனற்றவர்கள், பேச்சற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள் என்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையுமாய் இருந்து இவர்களை வழிநடத்துவீராக. இவர்கள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கும்படியை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். இந்த நோயாளர்களை பல நேரங்களிலே நாங்கள் சுமையாய் பார்த்திருக்கிறோம், அவர்களை ஏளனம் செய்திருக்கிறோம். அதற்காய் மனமருந்து மன்னிப்பு கேட்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே, இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும், எங்களுடைய
பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கும்படியான நல்ல இதயத்தை மனதை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியான ஆர்வத்தை தாரும். இதோ இந்த நாளிலும் கூட குடி நோயாளர்களை ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த குடி நோய்களிலிருந்து அவர்கள் முழுமையாய் விடுதலை பெறும்படியே ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியங்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்விற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவருடைய ஜெபத்திற்கு நீர் செவி கொடுப்பீராக. அன்று காணா ஒரு திருமணத்தை நீர் ஆசீர்வதித்தது போல இதோ அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வத்திற்காகவும் ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். கருவுரை இயலாத நிலையிலும் வயது முதிர்ந்த நிலையிலும் ஆண்டவரே குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தவரே, வல்லமையான தெய்வமே, இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும். அவர் விரும்பும்படியான குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக. இதோ வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தரும் இயேசு தெய்வமே. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. தூய் ஆவியானவரே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி எங்களை வழி நடத்துவீர். எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே பாதுகாப்பில் நீர் எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பயணத்தில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதே கிறிஸ்து வழியாக தந்தையே, மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.